ஜாய்ரைடரோட ஐஃபோன் 4 வேர்ஷன். இந்த ஜெட்பேக் ஜாய்ரைடர் கேட்டால் நீங்கள் கொஞ்சம் முருதாக கேட்டுருப்பீங்க. நல்லா எடிக்டிங் கேமாக இருக்குது. நம்ம ஒரு சயின்ஸ் லேபுக்குள்ளே போயிட்டு நம்ம எல்லாவருடையும் இந்த ஜெட்பேக்கு ஸ்டீல் பண்ணிட்டு தான் பார்த்துருக்குவீங்க. டூ நாட் ஸ்டீல்னு போட்டிருக்கு. அதை ஸ்டீல் பண்ணிக்கிட்டு நம்ம போயிடுவோம். அதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அதில் மெயினான ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன சொன்னால், நல்ல டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், பின்ன நிறைய காயின்ஸும் கலெக்ட் பண்ணணும். சாரிங்க, தமிழ் கொஞ்சம் வீக்கு. நான் பால்காட்டில் இருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சம் கம்மி தமிழாக வரும். நீங்களே பார்த்துருக்குவீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேகிங்காக இருக்கும், காரணம் இது வந்து ரெக்கார்டர் ப்ராப்ளம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்ரே கிளாஸ் எல்லாம் வச்சுருக்கேன். சேஃப் லேண்டிங். அதுதான் இந்த கிராக்கு வருது, பார்த்துக்குங்க. பார்க்கல, இந்த கிராக் உண்டு. எக்ஸ்ரே விஷன் வச்சா எனக்கு இந்த என்ன சொல்ல, அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் எல்லாம் உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். ஆ, கடிஞ்சு போட்டான். இந்த எலக்ட்ரானிக் வயர்ஸ் இருக்கு, மிசில்ஸ் இருக்கு. இந்த மிசில் வருது, இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் மிசில்ஸ். இன்னொரு லேசர் பீம் அட்டாக்கே வரும். அது தட்டுன்னு நம்ம அவுட்டாகி போயிடுவோம். இந்த ஒரு மிஸ்ஸில் வரப்போகுது. இந்த பார்க்கல, எனக்கு இங்கே காண முடியும். இந்த வெப்பன் எதுன்னு காண முடியும். இந்த பேடாஸ் ஹாக்னு ஒரு பைக்காக இருக்குது. இப்போ WWE ஃபேன் ஆயிருந்தீங்க, அண்டர்டேக்கரோட பண்டத்தை பைக் மாதிரி இருக்குது பார்த்தா. பயங்கரமான வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன். வெப்பன் டிசேபிள் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா நான் 900 meters கவர் பண்ணியிருக்கேன். 1000 meters கவுண்ட் டவுன். 1000 meter ஆயிடுச்சு. எஸ். இனி பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒன்றுமே இல்லை. இனி 2000 meters வெயிட் பண்ணணும். அவ்வளோத்தான். இதில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்ல எடிக்டிங். பார்த்தா அவங்களுக்கு அப்படி தோணுது. விளாட நமக்கு விளையாடிக்கிட்டே இருக்க தோணும். அவ்வளோ எடிட்டிங் கேம். இப்போ நிறைய காயின்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். 165. இப்போ பார்த்தீங்க, என்ன இது லேசர்னு சொல்லுவார். அதில் பட்டு போனால் நம்ம அவுட் ஆயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1700 meters அவுட் அவுட் ஆகிட்டு. நம்ம பார்க்க இது நம்ம ஒரு ஸ்பின் டோக்கன் கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு அட்வான்டேஜ் அது கரெக்டில் அந்த ப்ரைஸ். இப்போ நீங்கள் பார்த்துருக்குவீங்க, கொஞ்சம் லேகிங்காக இருந்து வீடியோ. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ இஷ்டப்பட்டிருந்தா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, லைக் பண்ணுங்க. வல்ல புதிய வீடியோ பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க.